கஜா புயலால் பாதித்த பகுதிகளில் போர்க்கால் அடிப்படையில் 99% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட கஜா புயல் குறித்த விவாதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலுரை நிகழ்த்தினார். அப்பொழுது கஜா புயலால் சேதமடைந்த படகுகளுக்கு 1.5 லட்சம் ரூபாயாக நிவாரண நிதியை உயர்த்தி தர உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். கஜா புயல் பாதிப்பிற்கு தமிழக அரசு உடனடியாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக குறிப்பிட்ட அவர், எந்த இயற்கை சீற்றத்திற்கும் வழங்கப்படாத அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு சர்வதேச வேளாண் மேம்பாட்டு நிதியின் கீழ் வாழ்வாதார திட்டத்திற்காக 11.90 கோடி ரூபாய் வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புயலால் பாதிக்கப்பட்ட 639,495 குடும்பங்களுக்கு தமிழக அரசால் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், புயல் பாதித்த பகுதிகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஊரா பகுதியில் பட்டா நிலங்களில் சேதமடைந்த வீடுகளுக்கும் அரசு புறம்போக்கு இடங்களில் உள்ள சேதமடைந்த வீடுகளுக்கு மாற்றிடத்தில் வீடு கட்டித்தரப்படும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கென பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 ஆண்டில் 1 லட்சம் வீடுகளும், அடுத்த 4 ஆண்டில் தலா 50,000 வீதம் 2 லட்சம் வீடுகளும் என மொத்தம் 3 லட்சம் வீடுகள் 5 ஆண்டில் கட்டி முடித்து நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு நான் பாரத பிரதமர்களை கோரியுள்ளேன். 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 13 கடற்கரை மாவட்டங்களில் கடற்கரை பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். கஜா புயல் பாதிப்பில் உயிரை பணையம் வைத்து செயல்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள் ஊழியர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கஜா புயல் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் 99% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மின் இணைப்பு பணிகளுக்கு என பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து 28,644 பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இவர்களில் கடும் உழைப்பில் இதுவரை கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மொத்தம் 66,56,369 வீட்டுகளுக்கு மின் இணைப்புகளில் 65,78,590 மின் இணைப்புகள் பல மாதங்கள் நடைபெற வேண்டிய இப்பணிகளை போர்க்கால அடைப்பில் மேற்கொண்டதன் விளைவாக 99% பணிகள் முடிக்கப்பட்டன. புயல் வெள்ளம் என எது வந்தாலும் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கும் அரசு தமிழக அரசு என்று கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்குகளில் நிவாரணத் தொகை கணக்கில் வைக்கப்படுவதாகவும் கூறினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.